இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடும்படி நாடு முழுவதும் இன்று தொடங்குகிறது. சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். ஒமிக்ரான் பரவலால் இந்தியாவிலும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. முதற்கட்டமாக முன்களப் பணியாளர்கள், சுகாதார பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடப்படுகிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தி 9 மாதங்கள் முடிவடைந்தவர்கள் மட்டுமே பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்பாக இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் இன்று முதல் பூஸ்டர் டோஸ் போட்டுக் கொள்ளலாம். பூஸ்டர் டோஸ் செலுத்துவதற்கு கோவின் செயலியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இல்லையெனில் முன்பதிவு செய்யாமலும் நேரடியாக தடுப்பூசி மையத்திற்கே சென்றும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே பயன்படுத்தி அடையாள அட்டை அல்லது கொரோனா தடுப்பு சான்றிதழை கொண்டு செல்வது அவசியமாகும். தமிழ்நாட்டில் மட்டும் 35,46,000 பேர் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதி உடையவர்கள் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.